என்ன திமிரு இருந்தா எங்க ஆபீஸ்க்குள்ளே வந்து எங்களே தப்பா பேசுவீங்க? அடி செருப்பால பண்ற அட்டுழித்தல பண்ணிட்டு ரோஷ பொத்துட்டு வருதா உனக்கு? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ அர்ச்சனாவும் காவிய ஆபீஸ் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருந்தா வழக்கம் போல அவ நேரம் வீடு வந்து சேர்ந்திருப்பா. அங்க போய் ஒரு சீனை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். நான் என்னங்க பண்ணேன்? நான் என்ன சண்டை பண்ணுனா அவ ஆபீஸ்க்கு போனேன். வாந்தி மயக்கம்னு சொன்னாலே எப்படி இருக்காளோ என்னவோன்னு பாக்கலான்னு போனேன். போனதுக்கு அப்புறம் தானே தெரியுது அவ எந்த அளவுக்கு நம்மளெல்லாம் ஏமாத்திருக்கான்னு. அதான் ஆத்திரம் தாங்காம சத்தம் போட்டேன். என்னை கீழே பிடிச்சி தள்ளி காட்டு பொம்பளன்னு கேட்டா அவளை இவ ரெண்டு தட்டு தட்டினா அது தப்பாங்க? சிவகாமி இத பாரு, அவ என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் நீங்க அவ ஆபீஸுக்கு போய் அவளை திட்டி கை நீட்டி அடிச்சது தப்பு, பெரிய தப்பு. நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. நாளைக்கு அவ ஆபீஸ்ல இருக்கிறவங்க முகத்துல அவ முழிக்க வேண்டாம். இதை யோசிச்சு பாத்தீங்களா? ஏமா அர்ச்சனா, நீ ஏமா உங்க அம்மா மாதிரியே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்ட. என்னாச்சு உனக்கு? இல்லப்பா, காவியா அம்மாவை தள்ளி விட்டதும் ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அதான் ஆபீஸ்னு கூட பார்க்காம நான் அவளை அடிச்சிட்டேன். சரிங்க, நாங்க பண்ணது தப்புன்னே வச்சுக்கோங்க. அதுக்காக அவ என்ன வேணாலும் சண்டை போடட்டும், அம்மானு கூட பார்க்காம என்ன திட்டட்டும், ஆனா அவ வீட்டுக்கு வந்திருக்கணுங்க. நேத்து ஒரு நாள் அவ வெளியில தங்குறதே என்னால தாங்கிக்க முடியல. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. எனக்கு தெரியாது, அவ எப்படியாவது வீட்டுக்கு வரணும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க.
வினோத், என்னடா ஆச்சு? காவியா நம்பர் ட்ரை பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ண வருதுப்பா. அதான் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கேட்டிருக்கேன், கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்கப்பா. பாரு சொல்லுங்க சார். சார், காவியா மேடம் இன்னைக்கும் அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போனதா செக்யூரிட்டி சொன்னாரு. அந்த மூணு பேரோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் சொல்லுங்க ஜாக்கியர். ஆ, இருங்க சொல்றேன். அந்த மூணு பேரும் தனியா வீடு எடுத்து தங்கியிருக்காங்களாம். அந்த மூணு பேரும் ஒரு வீடு எடுத்து தனியா தங்கியிருக்காங்க. சார், அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆ, சொல்லுங்க ஜாக்கியர். நம்பர் 24 ராஜாஜி ஸ்ட்ரீட். ஹலோ ஷாலினி, ஐ எம் வினோத். நான் காவியாவோட பிரதர் பேசுறமா. கொஞ்சம் காவியா கிட்ட குடுமா. ஏ காவியா, உங்க அண்ணன் வினோத். அண்ணனா? பேசு. கட் பண்ணி தூக்கி போடு. பேசுடி, சொல்றது கேளுடி. பேசு, சொல்றல்ல. பேசாம சாப்பிடு. ஹலோ ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சுமா? ஏய், உங்க அண்ணனுக்கு ஏன் நம்பர் எப்படி தெரியும்? ஆபீஸ்ல இந்த இடியட்டாவது கொடுத்துருக்கோம். பதட்டப்படாதம்மா. அதே நம்பர் தாண்டி. ஐயோ, ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல. ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாமா. அப்பனா வாங்கிதான் இருப்பா. அவதான் சொல்லிருப்பா போன் எடுக்க வேண்டாம். அவதான் சொல்லிருப்பா. என்னடி பண்றது? சொல்றேன், ஆஃப் பண்ணி தூக்கி போடு. இருமா, பதட்டப்படாத இருமா. ஏய், எடுத்து ஏதாவது பேசுடி. எங்க வீட்டுல இருக்கிற யார்கிட்டயும் பேச நான் தயாரா இல்ல. அவ்வளவுதான். பேசி உன் முடிவு என்னங்கிறது சொல்லிடு, இல்லனா எல்லாருக்கும் போன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. உனக்காக செல்ல ஆஃப் பண்ணியே வைக்க முடியாது. எனக்கு 11 மணிக்கு கௌஷிக் போன் பண்றேன்னு சொல்லியிருக்கான். ஹலோ காவியா. என்ன காவியா, இது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப எங்கம்மா இருக்க? எங்கயோ இருக்கேன். இனிமே நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுருங்க. சரிமா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா. இல்லனா செத்து போனா கூட இனி நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். இப்ப அந்த அளவுக்கு என்னமா நடந்துருச்சு? நீ வீட்டுல போய் சொல்லிட்டு கண்டபடி சுத்திட்டு இருந்தனா வீட்டுல இருக்கவங்க கேட்க மாட்டாங்களா? அதுக்கு ஒரு அளவு இல்ல. ஆபீஸ்க்கு வந்து எல்லார் முன்னாடியே என்ன இன்சல்ட் பண்ணி. தப்பு உன் பேர்ல இருக்கு காவியா. அதுக்காக அம்மா செஞ்சது நான் சரின்னு சொல்ல வரல. ஏமா, இதுக்கெல்லாம் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போனா எப்படிமா? நீ அவமானப்பட்டிருந்தாதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடியும் நான் எப்படி கூனி குறுங்கி நின்னுட்டு இருந்த தெரியுமா? அப்போ நீ செஞ்சது தப்பே இல்லங்கறியா? ஊர் உலகத்துல யாரும் செய்யாத தப்பைய நான் செஞ்சுட்டேன். சரிமா, எதுவா இருந்தாலும் நீ வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். இல்லன்னா நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு யாரும் தேவையில்ல. என் லைஃப் நானே பாத்துக்கிறேன். என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க போதும். Thank you.
ஷாலினி. என்னடி எங்க வீட்ல இருந்து தான் என்ன தேடி வந்திருக்காங்க நினைக்கிறேன். போய் யாருன்னு பாருடி. போடி. ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அவ எங்க இருக்கா? கூப்பிடுறிய? அவள கூப்பிடுறி? கூப்பிடுன்னு சொல்ற? அம்மா என்ன கலாட்ட பண்ணணும்னே வந்திருக்கீங்களா? இல்ல நிம்மதியா இருக்கிறது பிடிக்காம வந்திருக்கீங்களா? நான் அதான் சொல்லிட்டேன்ல, இனிமே அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், என்ன விட்டுருங்க. அப்புறம் எதுக்கு இப்படி தேடி கண்டுபிடிச்சு என்ன டார்ச்சர் பண்றீங்க? உங்க டார்ச்சர் தாங்காம நான் செத்து தொலைட்டுமா சொல்லுங்க. எதுக்குடி எதுக்குடி இப்படி வீம்பு பிடிச்சு தெரியற? அப்படி என்னடி நாங்க உன்னை கொடுமை பண்ணி தொலைச்சோம்? கொழுப்பெடுத்த விடு, நீ கொழுப்பெடுத்தவ. பொம்பளை பொண்ணா லட்சணமா அடக்க ஒடுக்கமா இருன்னு பெத்தத்தா உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? உங்களெல்லாம் அப்படியே சீரழிஞ்சு போங்கன்னு தனி தெளிச்சு விட்டு சொல்றீங்களா? அதுக்கு அதுக்கடி பெத்தவங்களா? உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்ததெல்லாம் இதுக்குதானா? இதுக்காடி பாத்தியா? இங்க பொம்பளை பசங்க இருக்கிற இடத்த பாத்தியா? சிகரெட் பாக்கெட்டு, சாராய பாட்டிலு, இந்த புறம்போக்குங்களோட சேர்ந்த நீ கெட்டு குட்டிச்சவரா போயிடுவா. முதல்ல நீ கிளம்பு, கிளம்பு. என்னமா நீ, அதெல்லாம் அங்க இருந்தா நாங்க தான் யூஸ் பண்றோம் அர்த்தமா? அதெல்லாம் உங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணது. ஐயோ 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 ஐயோ, ஏங்க இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்களாங்க? ஆம்பளை பசங்க, பொம்பளை பசங்க தனியா இருக்கிற இடத்துல ஆம்பளை பசங்க வந்து குடிச்சு கூத்து அடிக்கிறதா? இதெல்லாம் தெரியல இதுங்களோட லட்சணம் என்னன்னு. ஏ காவியா, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. புறப்படுறி, புறப்படு. இங்க பாருமா, நான் உன் பொண்ணு, நீ என்ன பத்தி என்ன வேணா பேசலாம். தேவையில்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசாத, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க? போனா போகுதுன்னு பார்த்தா ஓவரா திமிர்த்தனம் பண்ற. நல்லபடியா சொல்லும் போதே கிளம்பிடு, அவ்வளவுதான் உன் லிமிட். ஏன் லிமிட்ட ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீ யாரு? அந்த அளவுக்கு போயிட்டியா? கை நிறைய சம்பாதிக்கிறல்ல அந்த திமிரு, தெரியாம பண்ணிட்ட. போனா போகுதுன்னு பார்த்தா தலைக்கு மேல ஏறியா? அடக்கம் ஒடுக்க இல்லாம கண்டபடி கூத்தடிச்சா கேட்க கூடாதா? இங்க பார், ஓ இஷ்டத்துக்கெல்லாம் விட முடியாது, கிளம்பு வீட்டுக்கு. என்னால அங்க வர முடியாதுனா இவ முகத்திலயோ அம்மா முகத்திலயோ என்னால முழிச்சிட்டு இருக்க முடியாது. காவியா, என்னமா இதெல்லாம், ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அப்பா தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். அந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டிருக்கேன். திஸ் பிளடி எல்லாரும் முன்னாடியும் என்ன கை நீட்டி அடிச்சிட்டான். எனக்கு நாங்க வரணும்னா இவளை அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. ஏண்டி ஏண்டி ஏன் இப்படி எல்லாம் பேசி தொலைக்கிற? எதுக்குடி எதுக்குடி இவ வீட்டை விட்டு வெளியே போகணும்? பாவண்டி, அவ பாட்டுக்கு சிவனே அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்னு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து வேலை செய்யறாளே, அதுக்காக அவ வீட்டை விட்டு வெளியில போகணுமா? பாத்தீங்களாங்க, அவ வீட்டை விட்டு வெளியில போனுமா? இவ வந்து மகாராணி மாதிரி கால் மேல கால் போட்டு உக்காந்து பாலாம், என்னங்க நியாயம் இது? வேண்டாண்டி, நீ வீட்டுக்கு வரவும் வேண்டாம், இவ வீட்டை விட்டு வெளியே போகவும் வேண்டாம். ஏதோ பிள்ளைங்க தெரியாதனமா தப்பு பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாதேங்கிறதுக்காக தான் பெத்தவங்க நாங்க இப்படி எல்லாம் சொல்றது. இத கேக்கறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம், விட்டுடு. இதுங்களோட சேர்ந்து கெட்டு குட்டிச்சவரா தான் போவேண்ணா? எப்படியே இருந்துக்கம்மா, நீ வரவே வேண்டாம். வாங்க நாம போலாம், வாங்க பாப்பா. மா என்னம்மா இது, அவதான் சின்ன பொண்ணு, எதை தெரியாம பேசிட்டானா நீங்களும்மா?
கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன் அவகிட்ட. காவியா, இது வரைக்கும் என் மனசு அறிஞ்சு நான் உனக்கு எந்த துரோகமும் செஞ்சதில்ல. என்னைக்குமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சிருக்கேன். ஒருவேளை நான் நல்லதுன்னு நினைச்சு செஞ்சது உனக்கு வேணா தப்பா தெரிஞ்சிருக்கலாம். நீ அப்படி நினைச்சினா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நீயா கேட்ட தவிர உன்னோட எந்த விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன். நான் ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை அடிச்சது தப்புதான், அதுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக என் மேல இருக்கிற கோபத்துல வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேன்னு சொல்லாத காவியா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பவும் உன் மனசு கஷ்டப்படுன்னு தானே வர சொல்ற? என் மேல இருக்கிற அக்கறையில ஒன்னும் கூப்பிடலையாமா நீ? உன் மேல அக்கறை இல்லாமலையா இப்படி தவிச்சு போய் வந்திருக்கோம்? தயவு செஞ்சு வீட்டுக்கு வா காவியா. உண்மையாவே உனக்கு என் மேல அக்கறை இருந்ததுனா முதல்ல நீ அந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்ன பேசுற நீ? அவன் என்ன உனக்கு துரோகம் பண்ணா? அவளை வீட்டை விட்டு வெளியே போன்ற அளவுக்கு அவன் மேல உனக்கு என்ன கோபம்? இங்க பார், ஒவ்வொன்னையும் முட்டாள்தனமா புரிஞ்சிட்டு மத்தவங்க மேல குறை சொல்லாத. கடைசியா கேக்குற, வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது முடியாது.